சார், இந்த கர்நாடகாவில் அந்த சிஎம் அவர் வந்து மேகதாதுல அணைக்கட்ட போகிறோம், உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்துட்டாங்கன்னா, ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன சார்? கண்ணா கட்டுருவாங்க, கட்டுருவாங்களா? அவங்க வந்து நிதி ஒதுக்கட்டும், அணை கட்டட்டும், அடிகள் நாட்டட்டும், ஆனால் கட்ட முடியாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்கு, அதை கட்ட முடியாது, கட்ட விட மாட்டோம். அப்படி மீறி கட்டினாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கடிதம் போட்டு, கடிதம் லெட்டர் கொடுத்துருவோம். சரி சார், சரி அது இருக்கட்டும். இந்த ஆந்திராவில் ஏற்கனவே 22 அணை கட்டிட்டாங்க, இப்போ 23 அணை கட்ட போகிறாங்களாம், அதுக்கு 210 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்படி 23 அணையும் கட்டிட்டாங்கன்னா பாலாறுலேருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணியே வராது சார். வரும், அதெல்லாம் அதில் வருங்க. தமிழ்நாடு 23 40 கட்டினாலும் கட்டட்டும், அவங்க நிதி ஒதுக்கட்டும், அடிகள் நாட்டட்டும், அணை கட்ட தொடங்கட்டும், ஆனால் கட்ட முடியாது. ஏன்னா 1893 நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அதை மீற முடியாது. அப்படி அவங்க மீறினாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கடிதம் போட்டுடலாம், லெட்டர் கடிதம் போட்டுருவோம், கொடுத்துருவோம். எத்தனை வாட்டி தான் சார் கடிதம் கொடுப்பீங்க? எத்தனை வாட்டி கொடுப்போம்? அந்த கர்நாடகா முதலமைச்சருக்கு கடிதம் போட்டுருவோம் ஒன்று, அப்புறம் ஆந்திரா முதலமைச்சருக்கு கடிதம், ஒரு கடிதம், மத்திய அரசாங்கத்துக்கு இன்னொரு கடிதம், இன்னொரு கடிதம், அப்புறம் நமக்கே ஒரு கடிதம், கண்மணி அந்த மாதிரி மொத்தம் 4-5 கடிதம் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. சார், அந்த கர்நாடகாவில் உங்கள் கூட்டணி கட்சி தானே சார், நீங்கள் கேட்டு வாங்கலாமே, உங்கள் உரிமையாக கேட்டு வாங்கலாமே. அந்த உரிமை இருக்கனால தான் கட்ட மாட்டாங்கன்ற உரிமையில் தைரியமாக சொல்கிறோம். ஆனால் பாவம் எங்களுக்கு அவங்க அந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க, துரதிருஷ்டமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க உரிமை இருக்கிறாங்க. நமக்கு உரிமை முக்கியம்தான், ஆனால் என்ன பண்ணுறது, கூட்டணி முறிவு வரக்கூடாது, எல்லாருக்கும் சாதகமாக நடக்கணும், அதுவும் இல்லாமல் தாமரை உள்ளே வரக்கூடாதுல்ல, அது வேறு முக்கியமானது. அதனால் மறுபடியும் வேணால் ஒரு கடிதம் வேணால் கொடுக்கல உரிமைக்காக. சார், அவங்க வந்து அவங்களோட மாநிலத்தோட நலன் தான் முக்கியம்னு ஆனால் கட்டுறாங்க, நீங்கள் என்னென்னா மாநில நலனாவது ஏதாவதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னா கடிதம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த தாமரை மலரக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன சார் இது? அது விடுமா, அது கட்ட மாட்டாங்கம்மா, பார்த்துக்கலாம். சரி சார், இதுக்கு ஏதாவது தீர்வுன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும்ல? இதுக்கு தீர்வே இல்லைம்மா. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த கர்நாடகா சிஎம் சித்தராமையா அவருக்காரில் அவர் என்ன செய்வார்னா, இந்த அணையை கட்டுவோம் 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 கட்டுவோம், சத்தியமாக கட்டுவோம் கட்டுவோம் கட்டுவோம்னு ஒரு 10 தேர்தல் ஓட்டுருவாங்க, புரியுதுங்களா? நம்ம உரிமை நமக்கு தான் அப்படின்னு 10 தேர்தல் ஓட்டுருவாங்க. நாம் இங்கே என்ன பண்ணுவோம்? கட்ட விட மாட்டோம், தமிழர்களுக்கே தமிழர் அந்த தண்ணி நமக்கு தான் அப்படி இப்படின்னு பேசி நம்ம ஒரு 10 தேர்தல் ஓட்டுருவோம். மத்திய அரசாங்கமும் நம்ம கூட சேர்ந்து கேம் ஆடும், அனுமதி தரமாட்டோம், நீங்கள் பார்த்து கட்டுங்க, நீங்கள் பார்த்து நீங்கள் கொஞ்சம் அனுசரிங்க அப்படி இப்படின்னு மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை வச்சு அவங்க ஒரு 10 தேர்தல் ஓட்டுவாங்க. ஆக மொத்தம் இப்படி வச்சு எந்த கட்சி வந்தாலும் தேர்தல் ஓட்டுறதுக்காகவே இந்த இஷ்யூவை கையில் வச்சுப்போம். கவலைப்படாதீங்க, 100% அணை கட்ட மாட்டோம். ஆ, இப்போ இருக்க நிலமை தொடரும், சரியாம்மா? அல்லண்ணா சார், இருங்க இருங்க, கடைசியாக உங்கள் கட்சியில் இருக்கிறவர் தான் அந்த 2000 கோடி மதிப்புள்ள அந்த ட்ரக்கை இது பண்ணியிருக்காரு 3 வருஷமாக, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் கட்சியை தூக்கிட்டோம்ல, அப்புறம் என்ன வேணாம் செய்யணும் சார்? போலீஸ் தேடுது, பிடிச்சிருவோம். போலீஸ் தேடுது, கட்சியிலேருந்து தூக்கிட்டீங்க, அது மட்டும் போதுமா சார்? அவரே வந்து போலீஸ் தேடுதுன்னா தலைமறைவாக இருக்காரு, அவர் வீட்டுக்கு போய் சீல் வச்சுருக்கீங்க. என் தலைமறைவாக இருக்கிற யாராவது வீட்டுக்கு போவாரா சார்? பொண்ணு கொல்ல போகிறவங்களே போக மாட்டாங்களா? சரி சொல்லு சொல்லு. பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது முடக்கியிருக்கலாம், பாஸ்போர்ட்டை முடக்கிருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த கேஸில் எப்படி போயிட்டுருக்கு ஏதாவதுன்னு சொல்லலாம், அதெல்லாம் விட்டுட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க சார். அது அவங்க கூட இருந்த நிர்வாகிகளுக்கு கூடவா தெரியாது? ஆ, உளவுத்துறை என்ன தான் பண்ணிச்சு 3 வருஷமாக பண்ணியிருக்காரு. ஆ, உளவுத்துறை என்ன பண்ணாங்க 3 வருஷமாக? விட்டோம், இந்த கச்சோடு தூக்கிட்டோம்ல, உரிய நடவடிக்கை சட்டம் கடமை செய்யும், பார்த்துக்கலாமா? கடமை செய்யும், பார்த்துக்கலாம். இதே எங்களே கேட்குறீங்க, இந்த குஜராத்தில் நேற்று கூட ஒரு குட்டி படலை 3000 கிலோ போதைப் பொருளை கடத்திருக்காங்க. போன வாட்டி அந்த ஆர்பரில் கிலோ கணக்கில் டன் கணக்கில் போதைப் பொருள் பிடிச்சாங்க, திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடுச்சு. அவங்க ஸ்டேட்டில் கஞ்சா கடத்துறாங்க, கேட்டால் எலி தின்றுச்சுங்கிற, இதெல்லாம் கேளுங்க, அங்கே போய் கேளுங்க, எங்களை கேட்குறீங்க சார்? நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னு உங்களை வந்து கேட்டால் அவங்கள போய் கேளுங்கன்றீங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க இவங்களை கேளுங்கன்றீங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் ஏன் தப்பு பண்ணீங்கன்றத சொல்லவும் மாட்டீங்க, ஒத்துக்கவும் மாட்டீங்க, அடுத்தவங்களை கை காமிச்சிட்டு போயிடுவீங்க. ஆமாம், அப்படிதான், அதான் ரெண்டு மாடலும் இப்படி தான் சார் இருக்குது. எந்த மாடலை நாங்கள் நம்புறது? பார்த்துக்கலாம். ம், பழமா? ம், லக்கா ஏய் வருது பழமா, இப்போ தான் இருப்பேன். என்ன பண்ணுறாங்க, பைத்தியக்காரனாக இருப்பாங்க. சரி, நாரது இப்போ பாரு,
ஐயா ஏ ஏ குடிச்சிருக்கியா? ஆமா நான் குடிச்சிருக்கேன். அடியோ அடியோ குடிச்சிட்டு லேடிஸ் பக்கத்துல குடிச்சிட்டு இருக்கீங்களா? சரி ராஸ்கல். அடா நான் குடிக்கலாம். நான் வந்து தெளிவா இருக்கேன். எட்டு மணிக்கெல்லாம் என்ன சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அறிவு இருக்கா இல்லையா? காலைல எட்டு மணி தான் ஆகுது. கேட்டாண்டா கேட்டான், கேள்வி கேட்டான்டா, என்ன கேள்வி கேட்டான்டா, கேள்வி கேட்டான்டா. எட்டு மணிக்கு சரக்கு அடிக்கணும் சட்டம் இருக்கா? எட்டு மணிக்கு விற்க கூடாது சட்டம் இருக்கு, அடிக்க கூடாது சரக்கு இருக்கா? இது சட்டம் இருக்கா சொல்லு. ஆமா 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 சொல்லு. சரி எட்டு மணிக்கு உனக்கு எங்க இருந்து சரக்கு கிடைக்குது? எட்டு மணிக்கெல்லாம் வாங்கி குடிக்கிறீ மூக்கு முட்டை. கேட்கலாம் பாத்தியா, கேட்டு போயிட்டு வாங்கி குடிக்கிறது கேட்கறான். எட்டு மணி இல்ல, நைட்டு நீ 12 மணிக்கு வந்தாலும் சரக்கு இருக்கு, 3 மணிக்கு வந்தாலும் சரக்கு இருக்கு, 5 மணிக்கு வந்தாலும் சரக்கு இருக்கு, 8 மணிக்கு வந்தாலும் சரக்கு இருக்கு. எங்க எல்லாம் விக்குது? பிளாக்ல விக்குது. ஓ வேணுமா? வேணா வேணா, இப்பதான் 2000 கோடியை புடிச்சாங்க, போதை பொருளை ஒழிக்கிறன்னாங்க, நல்லா ஒழிக்கிறாங்க. நீ குடி, நீ குடி. வாங்கிடுவோம் மாப்பிள்ளையா, செருப்பு பிஞ்சிடும் குடிக்கார நாய. திட்டிட்டு எங்க போவான்? 10 மணிக்கு திறந்தாலும் அங்கதான் போவான். 10 மணி வரையும் இந்த பேச்சு, 10 மணிக்கு அப்புறம் எங்க சங்கம் தாண்டி வா வா. இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆரணி தொகுதியை மட்டும் தேர்ந்தெடுத்தீங்க? இவ்வளோ தொகுதி இருக்குல்ல. இந்த நாடாளுமன்றத்தில் போட்டி போடுறாங்க. ஆமாம், இந்த ஆரணி தொகுதியில் நாங்கள் வந்து எங்கள் ஆளுங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க, அதனால் நாங்கள் தேர்ந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் அந்த இடத்துல தேர்ந்தெடுத்துருக்கோம். அவனுங்களே போட்டி அடிக்கிறானுங்க, அவனுங்களே அவனுங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறானுங்க, இதை எதிர்கட்சி கேட்க மாட்டானுங்க. நாங்கள் புலிகள் கேட்போம். சரி சார், ஓகே. இப்போ எந்தெந்த தொகுதியில் நிறுத்த போறீங்க? 5 தொகுதி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், அரணி, வேலூர், ஸ்ரீபெரும்புத்தூர். 5 தொகுதி. சரி, அடுத்து வேட்பாளர் இருக்கா, பூத்து கமிட்டி இருக்கான்னு கேட்டுறாதீங்க, அசிங்கமாக இருக்கும். அது கேட்க மாட்டேன், எனக்கே தெரியும், அதனால் கேட்க மாட்டேன். சார், தேர்தல் ஆணையம் தேதியை அறிவிக்கலை, எல்லா கட்சியும் ஸ்லோவாக பொறுமையாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் இவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம், அவங்க தேர்தல் ஆணையம் ஒப்புதல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் நாங்கள் என்ன அது வரைக்கும் உடனே இருக்குவா, நாங்கள் வேலை ஸ்பீடாக இருக்கும், வேற மாதிரி இருக்கும் நாங்கள். ஓ அப்படி? ஆமாம். சரி சார், சரி. இப்போ யார் கூட கூட்டணி வைக்க போறீங்க? கூட்டணி வந்து சில பல கட்சிகள் எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, எங்க தலைமையில தான் கூட்டணி, நாங்கள் தான் அடுத்து, எங்கள் தலைமையில் கூட்டணி பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ அந்த கூட்டணி வரும்போது தமிழ்நாடு, தம்பி போயிட்டானா? போயிட்டாங்களா? சேர்த்து ஓ குரலி வித்தையா? என்ன பண்ணுமா?